பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மேனுவலா இருக்கும். இப்போ ஒரு சைட்ல டிராக்டர் ஓட்டிட்டு போறாங்கன்னா டிராக்டர் டிரைவர் வந்து இந்த லாஸ்ட் போயிட்டாருன்னா அவர் சுத்தி முடிச்சு திரும்பி தான் வரணும். இது வந்து பன் ஃபார்மருங்க. காய்கறிகளுக்கு, கரும்புக்கு, அப்புறம் மரவள்ளிக்கு இதுக்கெல்லாம் வந்து பெட் போடுவாங்க, பாத்தி போடுவாங்க. அந்த பாத்தி நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். இப்ப ஜென்ரலா மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்னா டிராக்டருக்காக ரொட்டாவேட்டரை மாத்துறாங்க. பட் அது நம்ம ரொட்டாவேட்டர் தேவையில்லைங்க. எந்த கம்பெனி டிராக்டரா இருந்தாலும் நம்ம ரொட்டாவேட்டரை மாத்த வேண்டியதில்லை. ஒரு 540 ஆர்பிஎம் டிராக்டர் நம்ம செட் பண்ணிருக்கோம். இதே நம்ம 1000 ஆர்பிஎம் டிராக்டருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொட்டாவேட்டரை மாத்திருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இதில் ரொட்டாவேட்டரை மாத்த வேண்டியதில்லை, ரெண்டு கியர் வீல் மட்டும் மாத்தினா போதுங்க சார், அவங்களோட பர்பஸ் சால்வ் ஆயிருங்க. நம்மளது வந்து கரெக்டாக உங்களுக்கு 5.5 feet வருங்க சார். ஸோ டிராக்டரோட டயருக்கு வெளியே போகாது. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா டயருக்கு வெளியே போட்டிருப்பாங்க. டயர் மார்க்கும். நவீனோட நேரில் வணக்கம். நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஃபீல்ட் டெஸ்ட் வந்திருக்கும். இது வரைக்கும் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட நிறைய பதிவுகளை பார்த்துருக்கோம். ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு சிறு பண்ணையாளர்லேருந்து பெரு பண்ணையாளர் வரைக்கும் என்னென்ன மிஷினரிஸ் வேணும் எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது எல்லாமே ஒரு நியூ இனோவேஷன் அவங்களோட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு பதிவுமே. சார், நிறைய மிஷினரிஸ் பின்னாடி இருக்குது. எர்த்தாகர், போஸ்ட்ஹோல் டிகர், அப்புறம் வந்து கலப்பைகள், சட்டி கலப்பைகள், ஒரு நிலத்தை உழுறதுலேருந்து நிலத்தை முழுமையாக தயார்படுத்தி விதை போடுற வரைக்குமான ஒரு கம்ப்ளீட் எக்யூப்மெண்ட் பேக்கேஜ் ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு பவர் வீடரோட அட்டாச்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவர் வீடர், ஒரு டிராக்டர் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுறதுக்கான ஒரு பவர் வீடர், பவர் வீடரோட அட்டாச்மெண்ட்ஸ், அதுக்கான ட்ரெய்லர். நீங்கள் அந்த ட்ரெய்லரை எவ்வளோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நீங்கள் சாணாலையும் போகிறது வந்து நாற்று தாத்து வரது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம கலப்பைகள்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கலப்பைகளில் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலப்பைகள், 5 கலப்பை, 9 கலப்பை, 11 கலப்பை, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைப்படும். நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது எந்த விவசாயிக்கு எந்த கலப்பை பயனுள்ளதாக இருக்கும், எது எந்த வேலையை பண்ணும், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணும், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நிலத்தை உள்ளுன்ற மாதிரி பல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை ஒன்றுனா உழுது பார்த்து திரு ரிஷியை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க திரு ரிஷியை பார்க்கலாம். வணக்கம் மிஸ்டர் ரிஷி. வணக்கம். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க உங்களோட மிஷினரிஸ் ஃபீல்டில் காட்டுங்கன்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய காட்டிருக்கோம். பொதுவாக கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் விவசாய உபகரணங்கள் எல்லாமே கிடைச்சாலும் மாதம் மாதம் வருடம் புது புது மிஷினரிஸாக இன்வென்ட் பண்ணுறீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ என்ன காரணம்? ஏன்னா இந்த இப்போ இந்த பார்க்குற மிஷின் ஆல்ரெடி மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் தான் இருக்குது. இருந்தாலும் கோவை கிளாசிக்கில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன காரணம்? என்னோட கான்செப்ட் என்னன்னா, கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இருக்கும். விவசாயிக்கு வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 50 ரூபா ஸ்ப்ரேயர்லேருந்து நம்மகிட்ட ஒரு 5 lakhs ஒர்த் இம்ப்ளிமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ்க்குள்ளே இப்போ வந்திருக்கோம் சார். ஏன்னா ஆஃப்டர் கோவிடே பார்த்தீங்கன்னா டிராக்டரோட சேல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் நிறைய இதுலேருந்து விவசாயத்துக்குள்ளே வராங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அவங்க எல்லாத்தோட தேடல் என்னவா இருக்குன்னா, நம்ம ஒரு விவசாய ஸ்டார்டிங்க்கு வந்து நிலத்தை தயார்படுத்தும், லேண்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த லேண்ட் ப்ரிப்பரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தரமான பொருட்கள் குறைவான விலையில் கொடுக்கறது தான் என்னோட மோட்டிவ். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கல்டிவேட்டர் இருக்கு, சட்டி கலப்பு இருக்கு. ஸோ என்னென்ன பார்க்க போறோம் இன்னைக்கு, அதோட பயன்பாடுகளை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியுமா? கண்டிப்பாங்க சார். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மகசூலுக்கு மிக முக்கியமானது வந்து அந்த நிலத்தை தயார்படுத்துறது, விதை போடுறப்ப நிலத்தை தயார்படுத்தணுங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் நம்ம இப்போ கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ரோ ஃபர்ரோ மேக்கருங்க. ஒரு சிங்கிள் ரோ சின்ன டிராக்டர், பெரிய டிராக்டர் ரெண்டுக்குமே போட்டுக்கலாங்க. பாத்தி போடுறது. இது நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒரு பாத்திக்கான ஒரு அளவு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கிராப்புக்கு ஒவ்வொரு பயிருக்கு ஒரு அளவு இருக்கு. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கலாம். எங்கள் லிவர் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி வேணுமோ நம்ம அதிகமாக பண்ணிக்கலாம், நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது வந்து கலப்பை. இந்த கலப்பை வந்து மெயினாக 5 கொத்து கலப்பை இருக்குது, 7 கொத்து இருக்குது, 9 கொத்து இருக்குது, 11 கொத்து இருக்குது. நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏற்ற மாதிரி, விவசாயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் தான், எதுவுமே வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. இப்போ இந்த நிலத்துக்கு போகிறது அந்த நிலத்துக்கு செட் ஆகாது. ஸோ இந்த கலப்பை வந்து காமனாக மார்க்கெட்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறது தான். ஸோ அதுக்கும் நமக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா, நார்மலாக கலப்பை வந்து வெயிட்டை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பைப்பில் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஹெவியாக சேனலில் போட்டிருக்கோம். அந்த வெயிட் கூட்டுறதுனால என்ன டிஃப்ரெண்ட், என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சார், வெயிட் கூட்டினால எந்த ஒரு பொருளையுமே இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு பொருளோட நம்ம விலையை குறைக்கணும்னா அந்த பொருளோட தரத்தை குறைச்சி தான் ஆகணும். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட்டை குறைச்சிடறாங்க. வெயிட்டை குறைக்கிறதுனால ஒரு விவசாயி வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் அதை மாத்திர மாதிரி இருக்கு. பட் என்னோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம எந்த ஒரு மிஷின் எடுத்தாலும் ஒரு விவசாயி ஒரு முதலீடு போடுறாருன்னா அது பெர்மனண்ட்டாக இருக்கணும். ஒரு ஒன்ஸ் வாங்கிட்டாருன்னா அது பெர்மனண்ட்டாக இருக்கணும். என்னென்ன மாதிரி நிலத்துக்கு ஓட்டலாம், என்னென்ன பர்பஸ்க்கு ஓட்டலாம் அதோட சொல்லிக்கலாம் சார். இந்த கல்டிவேட்டரை பொறுத்தளவுக்கு எப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் இப்போ ஒரு பேரன் லேண்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலப்பை ஓட்டி தான் அடுத்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு மகசூல் முடிஞ்சது, ஒரு மகசூல் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்கன்னா அடுத்த மகசூலுக்கு நிலத்தை தயார் பண்ணுறதுக்கும் பேசிக் ஸ்டார்டிங் வந்து கலப்பை ஓட்டுறது தான். ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இது கலப்பை பொறுத்தவரைக்கும் இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க சார். நம்ம ஓட்டி ரெகுலராக
இந்த மிஷின்ஸ் என்னன்னா நம்ம நட்டு போல்ட் மட்டும் டைட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதுதான் மெயின்டெனன்ஸ். ரிஷி, இப்ப உங்க டிராக்டர் 55ல ஓட்டி காட்டுங்க. சோ இந்த இந்த கலப்பையை வந்து எந்தெந்த HP ல இருந்து ஓட்டலாம், எந்த HP ல எந்த HP வரைக்கும் தாராளமா ஓட்டலாம்? இந்த கலப்பை இங்க இருக்கு, இங்க இருக்க கலப்பை வந்து 27 HP மார்க்க எல்லா டிராக்டரலயும் ஓட்டலாம் சார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப மினி டிராக்டர் பாதி பேர் வந்து 18 HP ல இருந்து 27 HP வச்சிருப்பாங்க. சோ அவங்க டிராக்டர் 18 ல இருந்து 27 சொன்னா அதுக்கு அந்த மாதிரி கலப்பை போட்டு, அதுல இது ஒரு தரமான கலப்பை இருக்கு. இப்ப நம்ம பவர் வீரருக்கே கலப்பை போட்டுருக்கோம். பவர் வீரர் வந்து ஜஸ்ட் 5 HP இன்ஜின், நம்ம அதுக்கே கலப்பை போட்டுருக்கோம். இந்த கலப்பை வச்சு ஒரு ஒரு ஏக்கர் உழுவுனா எவ்வளவு நேரம் ஆகும்? தரமே எவ்வளவு நேரம்? இது வந்து நம்ம லேண்டை பொறுத்து சார், ஏரியா பொறுத்து. இப்ப ஒரு ஏரியா ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா வந்து நம்ம ஃபாஸ்டா கவர் பண்ணிடலாம். அந்த பிட்டு பிட்டு பிட்டா இருந்துச்சுன்னா அந்த வளைக்கிறதுக்கான டைம் எல்லாம் ஆகும். நம்ம ஆவரேஜா தோராயமா பாக்குறப்ப ஒரு 1.5 மணி நேரத்துல நம்ம ஒரு ஏக்கர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். இப்ப மத்த எல்லா மார்க்கெட்ல கிடைக்கிற கலப்புக்கு நமக்கு ஒரு யூனிக் இது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டா உங்களுக்கு 5.5 feet வருங்க சார். சோ டிராக்டரோ டிராக்டரோட டயருக்கு வெளியே போகாது. சோ சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டயருக்கு வெளியே போட்டிருப்பாங்க, அந்த டயர் மார்க் மார்க் இருக்கும். சோ நம்மளுக்கு அது கிடைக்காது, நம்மள அது இருக்காது. டிராக்டருக்காக ரொட்டாவேட்டரை மாத்துறாங்க, பட் அது நம்ம ரொட்டாவேட்டரில் தேவையில்லைங்க. எந்த கம்பெனி டிராக்டராக இருந்தாலும் நம்ம ரொட்டாவேட்டரை மாற்ற வேண்டியதில்லை. இந்த கியர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு கியர் ரேஷியோ மட்டும் மாத்துறப்ப நம்ம ஆர்பிஎம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர்பிஎம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டிராக்டர் ரொட்டாவேட்டிலுமே இவ்வளோ ஈஸியாக இருக்காதுங்க. ஜஸ்ட் நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணுறோம், பண்ணுன்னா இந்த கியர் வீல், இந்த கியர் வீலையும் இந்த கியர் வீல் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கியர் ரேஷியோ மாற்றிக்கலாம். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 540 ஆர்பிஎம் டிராக்டர் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதே நம்ம 1000 ஆர்பிஎம் டிராக்டருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொட்டாவேட்டர் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இதில் ரொட்டாவேட்டர் மாற்ற வேண்டியதில்லை, ரெண்டு கியர் வீல் மட்டும் மாற்றினா போதுங்க சார், அவங்களோட பர்பஸ் சால்வ் ஆயிடும். இப்போ நம்ம இந்த கியர் பாக்ஸே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது எது கொடுத்துருக்கோன்னா இந்த கியர் ரேஷியோ சேஞ்ச் பண்ணுறக்காக தான். எந்த ஒரு அவங்களோட பர்பஸ், வாழை விவசாயிகள் வந்து ஸ்பீட் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கப்ப அந்த கியர் ரேஷியோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது அந்த மாதிரி மாற்றிக்கலாங்க சார். ஓகே, ஸோ அடுத்த மிஷின் பற்றி பார்க்கலாம். சார், இப்போ நம்ம ரொட்டாவேட்டர் பார்த்தோங்க. ரொட்டாவேட்டருக்கு அடுத்து வந்து சட்டி கலப்பை.
ரெண்டு சட்டி கலப்பையில வந்து இதுவும் இருக்கு, நம்ம ஹைட்ராலிக் இந்த எம்பி பிளவுன்னு சொல்லுவோம், ரிவர்சிபிள் பிளவும் இருக்குங்க. ஸோ இது மார்க்கெட்ல எத்தனைதான் சட்டி கலப்பை இருந்தாலும் நம்ம பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மேனுவலா இருக்கும். இப்போ ஒரு சைட்ல டிராக்டர் ஓட்டிட்டு போறாங்கன்னா டிராக்டர் டிரைவர் வந்து இந்த லாஸ்ட் போயிட்டாருன்னா அவர் சுத்தி முடிச்சு திரும்பி தான் வரணும். எல்லாமே செலவு, நம்மளுக்கு ஃபியூவல் செலவு இருக்கு, டைம் செலவு இருக்கு, லேபர் செலவு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே குறைக்க நம்ம வந்து ஹைட்ராலிக் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது ஹைட்ராலிக்கா யூஸ் பண்ண இல்லைன்னா நம்ம திருப்பிக்கலாம். ஓ, டிராக்டர் திரும்ப அந்த எண்டுக்கு போகவில்லை, அந்த போன வழியே திரும்ப இந்த டைரக்ஷன் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் சார். இப்போ நம்ம ரைட்ல ஓட்டிட்டு இருக்கோம், அப்படியே லெஃப்ட்ல திருப்பிட்டு எல்லா டிராக்லயும் ஓட்ட முடியுங்களா? எல்லா டிராக்லயும் ஓட்டிக்கலாம் சார். இதுக்கு நம்ம ஹைட்ராலிக் கண்ட்ரோலர் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் சார். இது வந்து நம்ம இருக்கு மார்க்கெட்ல எத்தனை சட்டி கலப்பை இருந்தாலும் சார், நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. நம்ம பார்த்தாலே தெரியும், ஃப்ரெண்ட்ல இருந்து பார்த்தா கொஞ்சம் மெஜஸ்டிக்கா இருக்கும். எல்லாமே நம்ம ஹெவியா போட்டிருக்கோம் மெட்டீரியலுங்க சார். ரிஷி, சட்டி கலப்பை பண்றதுனால ஹைட்ராலிக் இருக்கு, இதுல உள்ள அந்த சட்டி பிளேட்லாம் இருக்கு, இதுல என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? ஹைட்ராலிக் பொறுத்தளவுக்கு இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க சார். இதை மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தோம்னா சட்டி இது வந்து வேரண்டியா இருக்கு. சட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ண தேவை, இப்போ ரோட்டோவேட்டர் பிளேடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணி தோறாமல் எவ்வளோ பீரியட் வருங்க, எவ்வளோ மாதம், எவ்வளோ கழிச்சு மாத்திரமா இருக்கும், எவ்வளோ எவ்வளோ வேகமாக தெரியும் சார்? ஆவரேஜாக பார்த்தோம்னா நம்மளுக்கு மினிமம் ஒரு 1.5 வருஷம் வருங்க சார். நம்ம இது வந்து டிபெண்ட்ஸ் சார், ஏரியா பொறுத்து. இப்போ நம்ம கல் நிறையா இருக்கிறதுல ஓட்டினா சீக்கிரம் தேயும், பட் கல் கம்மியாக இருக்கிறது நார்மலாக ஸ்மூத்தாக கிளாண்ட்லேயே ஓட்டினாங்கன்னா தேர்க்க அதிகமான டைம் ஆகும். ஓகே, ரிஷி ஒருவேளை தேஞ்சிச்சுன்னா இந்த ஸ்பேர் வந்து நம்மகிட்டே கிடைக்கும், இந்த சட்டி வந்து நம்மகிட்டே ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கும் சார். ஃபோன் பண்ணால் நம்ம ஸ்பேர்ஸ் அவங்களுக்கு பார்த்து வந்து வாங்க அவசியம் இல்லை, ஸ்பேர்ஸ் பாஸ் வந்து வாங்க அவசியம் இல்லை. எப்படி சொல்லி கேட்கணும், ஒவ்வொரு சட்டிக்கும் சைஸ் மாறுங்களா இல்லை ஒரே ஸ்டாண்டர்ட் சைஸ்? இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் தாங்க சார். இப்போ நம்ம நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோங்க. இப்போ சட்டி கலப்பைக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து பன் ஃபார்மருங்க. இப்போ காய்கறிகளுக்கு, கரும்புக்கு, அப்புறம் மரவள்ளிக்கு இதுக்கெல்லாம் வந்து பெட் போடுவாங்க, பாத்தி போடுவாங்க. அந்த பாத்தி நம்ம ஈஸியாக போட்டுக்கலாங்க சார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறுங்க, ஒவ்வொரு கிராப்புக்கு டிஸ்டன்ஸ் மாறும் அந்த பாத்தி போகிற டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்காக நம்ம எல்லாமே நம்ம ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹோல்ஸை வச்சு நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸை வந்து ஃபார்மரே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து சிங்கிள் பிளேட்டாக கொடுத்துருக்கோம். யூஸ்வலி பார்த்தா அது வெயிட் கம்மியாக ஷீட்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம இது ஒரு சிங்கிள் பிளேட்டாக கொடுத்துருக்கோங்க. ஓகே, நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் சார். இது என்னென்ன மாதிரியான பொதுவாக என்னென்ன மாதிரி கிராப்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஜென்ரலாக வந்து நம்ம பாத்தி காய்கறிகளுக்கு போடுவாங்க சார், எல்லா காய்கறிகளுக்கு போடுவாங்க. இப்போ மரவள்ளிக்கு பெட் போடுவாங்க, பாத்தி போடுவாங்க, அதுக்கப்புறம் கரும்பு சார், இதுக்கெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தோராயமாக ஓட்டினா ஒரு 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 மணி நேரத்தில் எத்தனை ஏக்கருக்கு போடலாங்க? ஸோ இது லேண்டை பொறுத்து, லேண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய ஏரியானா சீக்கிரம் கவர் பண்ணிடலாம். சின்ன சின்ன என்ன திரும்பி திரும்பி இந்த திரும்ப சுற்றி வர டைம் தான் சார், ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஏக்கராக கவர் பண்ணிடலாங்க சார். ரிஷி, இப்போ நீங்கள் காட்டின எல்லா மிஷினரியுமே ரொம்ப ஹெவி மிஷினரி, எல்லாமே டன் கணக்கில் வெயிட்டேஜ் உள்ளது. ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்க? ஒருத்தங்க பார்த்துட்டு வேணும்னு சொன்னாங்கன்னா எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? இது கரெக்டுங்க சார். இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையாக தான், அவங்க என்னதான் ஒரு தரமான பொருள் கொஞ்சம் தூரத்தில் கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதை வாங்க பயப்படுறாங்க, எப்படி நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பட் இன்னைக்கு நம்மளோட டெவலப்மெண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து நம்ம இன்னைக்கு இந்தியாவில் எங்கே வேணால் நம்மளால் டெலிவரி பண்ண முடியும் சார். இப்போ நம்ம மோஸ்ட்டாக இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா லீடிங் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லா பார்சல் சர்வீஸுமே வந்து நம்ம அவங்களே நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார் சொமிஷன்ஸ். ஸோ ஒரு விவசாயிக்கு வந்து அவர் எந்த ஊரோ ஒரு பக்கத்தில் எந்த பார்சல் சர்வீஸ் இருக்குன்னு சொன்னாரோ அதில் அனுப்பி விட்ருவோம். அப்படி இல்லாட்டி நிறைய காய்கறி வண்டிங்கெல்லாம் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு ரிட்டர்ன் ஒன் வே எம்டியாக போகுங்க. ஸோ அந்த எம்டியாக போகிறப்ப ஒரு அவர் விவசாயி வந்து ஒன் வே வாடகை மட்டும் கொடுத்தா போதுங்க, அவங்க வீட்டிலே கொண்டு வந்து இறக்கி வச்சிருவாங்க. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். ரிஷி, இந்த மாதிரி மிஷின் வந்து ஒரு விவசாயிக்கு பொதுவாக யூஸ் ஒரு டிராக்டர் வச்சிருக்கவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும். ஒருவேளை யூஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க எப்படி கைட் பண்ணுறீங்க? சார், இப்போ எப்படி கைட் பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு வேளை யூஸ் பண்ண தெரியாட்டி நம்ம வீடியோ காலில் லைவாக வீடியோ காலில் எடுத்து அவங்களுக்கு எப்படி முன்னாடி வீடியோஸ் இன்ஸ்டலேஷன் வீடியோஸும் வச்சிருக்கோம் சார், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் வீடியோஸ் நம்ம வச்சிருக்கோம், அதுவும் வாங்கணும்னு அனுப்பிச்சு விட்ருவோம். அது இல்லாமல் வீடியோ காலையும் நம்ம கைட் பண்ணிடுவோம் சார். ரிஷி, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. இவ்வளவு பொறுமையாக எல்லா இயந்திரத்தையும் எந்த இயந்திரம் எந்த விவசாயிக்கு எப்படி பயன்படும் உங்களோட தனிச்சிறப்பு ஒவ்வொன்றா காட்டீங்க. உண்மையிலேயே இந்த நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுல இவ்வளோ மிஷின் இருக்குதுன்னு பார்க்கல ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு இயந்திரமும் ஒவ்வொரு விவசாயிக்கு ஒவ்வொரு விதத்தில் பயன்படும், ரொம்ப இன்னோவேட்டிவ் வந்தது. ஸோ அடுத்த பதிவில் உங்களோட வேறு ஒரு இனோவேஷன் பண்ணியிருக்கீங்க, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதையும் பார்க்கறதுக்கு. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ரிஷி. ரொம்ப உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.